அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த 2024 ஆண்டுக்கான சித்திரை அமாவாசை மே 7 செவ்வாய்க்கிழமை நம்ம கொண்டாடுறோம். இந்த நாளில் காலை 11:18 இந்த அமாவாசை திதி தொடங்குதுங்க. மே 8 காலை 9:19 வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது. இந்த 8 காலை சூரிய உதய நேரத்தின் போது அமாவாசை திதி இருந்தாலும் கூட காலையில் 9:19 அமாவாசை நிறைவடையுது. இதனால் நம்ம மே 7 அமாவாசைனால கணக்கில் எடுத்துக்கிட்டு வழிபாடு செய்யலாம். இந்த மே 7 அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்குறவங்க காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பு புனித நீராடிட்டு அதன் பிறகு காலை 11 பிறகு தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அமாவாசை நாளில் காகங்களுக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது நம்ம காலகாலமாக கடைபிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் இது என்ன சாதாரணமான விஷயம் தானா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். ஆனால் காகத்துக்கு உணவு வைக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்குங்க. தெரியாமல் கூட இந்த விஷயத்தெல்லாம் செய்யவே செய்யக்கூடாது, இந்த பொருளை வைக்கக்கூடாது, இந்த திசையில் வைக்கக்கூடாது அப்படின்னு காகத்துக்கு சாதம் வைக்கிறதுல நிறைய முறைகள் இருக்குது. அப்படி நாம் தெரியாமல் நம்ம செய்தால் கூட அது நமக்கு ஒரு பாவத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஷ்டத்தை ஏற்படுத்தும், சாபத்தை கொடுக்கும் அப்படின்லாம் சொல்கிறதால காகத்துக்கு உணவு வைக்கும்போது இவையெல்லாம் செய்யவே கூடாது, இப்படி செய்தால் நமக்கு நல்லது இப்படின்னு ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கக்கூடிய உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு பிடித்த தெய்வத்தினுடைய பெயரை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை அப்படின்னு சொன்னாவே குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வோம். உங்களுடைய குலதெய்வம் என்ன என்பதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோசியரை வந்து பார்க்கலாம் அப்படின்னு, ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. அப்போ தான் நான் வந்து யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு ஆட் பார்த்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஏபி, அப்புறம் வந்து சினிமா ஆக்ட்ரஸ், பெரிய பெரிய சினிமா ஆக்ட்ரஸ், அப்புறம் வந்து அரசியல்வாதி இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஜோசியர் ஜோசியம் பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. சரி சும்மா ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நானும் அந்த நம்பரை எடுத்து நான் வந்து கால் பண்ணேன். கால் பண்ணி எனக்கு இருக்கிற வீட்டில் இருக்கிற சந்த பிரச்சனையெல்லாம் சொன்னேன். அதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்னு அவங்க கிட்ட சொன்னேன். அப்போ அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயத்த வந்து சேஞ்ச் பண்ண என்கிட்ட வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணேன். எனக்கு இப்போ எல்லா பிரச்சனையுமே சரியாச்சு. வீடியோக்கு மேலே வந்து அவங்க நம்பரை தரேன். உங்களுக்கு வீட்டில் வந்து குழந்தை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, காதல் பிரச்சனை இப்படி நிறைய இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கும். பாய் பாய். நம்ம காலகாலமாகவே இந்த காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது தொடர்ந்து செஞ்சுட்டு தாங்க இருக்கிறோம். பறவைக்கு உணவு வைக்கிறது அப்படிங்கிறது இன்னைக்கு நேற்று கிடையாது. அப்படி நாம் உணவு வைக்கும்போது நாம் சிலவற்றை செய்யக்கூடாது அப்படின்னு சாஸ்திரங்கள் மூலமாகவே சொல்லப்பட்டிருக்குங்க. நாம் எந்த மாதிரியான உணவுகளை காகத்துக்கு வைக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருந்தாலும் கூட காகத்துக்கு மட்டும் நாம் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து வரோம். முதலாவது, இந்த காகங்களை இறந்த நம்மளுடைய மூதாதையர்களை நம்ம நினைத்து வழிபாடு செய்கிறோங்க. இன்னொன்று, காகம் அப்படிங்கிறது சனீஸ்வரனுடைய வாகனம். அவரை வணங்கும் விதமாகவும் அவரை திருப்திப்படுத்தும் விதமாகவும் நாம் இந்த காகங்களுக்கு சாதம் வைக்கக்கூடிய முறையை தொடர்ந்து வரோம். இதனாலேயே தான் மற்ற ஜீவராசிகளை விட காகத்தை நாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு செய்து வரோம். இந்த காகத்தை வைத்து சாஸ்திரங்கள் நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லி இருக்குங்க. அதாவது காகம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு வந்து அமர்வது, நம்ம வீட்டில் நாம் முதல் உணவாக எடுத்து அந்த காகத்துக்கு கொடுக்கிறது, அதுவெல்லாம் நம்ம ஒரு விஷயமா பார்க்குறோம். நன்மை தீமைகளை முன் உணர்ந்து அறிவிப்பது, இவையெல்லாம் பல விஷயங்கள் இந்த காகம் நமக்கு எடுத்து உரைக்குது அப்படின்னே சொல்லலாம். நம்ம குடும்பத்தோடு நலனாக இருக்க வேண்டும், நம்மளுடைய சந்ததிகள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா முன்னோருடைய ஆசை கண்டிப்பாக நமக்கு வேண்டும். அப்படி அவர்களுடைய ஆசையை பெறுவதற்கான ஒரு வழிதான் இந்த காகங்களுக்கு சாதம் வைத்து வழிபாடு செய்வது அப்படின்னு சொல்கிறோம். எந்த வீட்டில் தினமும் காகம் வந்து அமர்ந்து சாதம் உண்டு செல்கிறதோ அந்த வீட்டுக்கு எந்த விதமான தீங்கும் அவ்வளவு சீக்கிரத்தில் நடக்காது அப்படிங்கிறது முன்னோருடைய வாக்கு. சரி, இந்த காகத்துக்கு நாம் சாதம் வைக்கும்போது நாம் என்ன மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா, மீந்த பழைய கெட்டுப்போன உணவுகளை கட்டாயமாக இந்த காகங்களுக்கு வைக்கவே கூடாதுங்க. ஏன்
அப்படின்னா காகம் அப்படிங்கிறது தெய்வம், நம்மளுடைய முன்னோர், இந்த ரெண்டுக்குமே சமமான ஒரு பறவை. இந்த காகத்துக்கு நம்ம வீட்டில் மீதமான பழைய சாதம், கெட்டு போனவற்றை வைக்கும்போது அது நம்மளுடைய குடும்பத்துக்கு நல்லதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முன்னேற்றத்துக்கும் இது தடையாக இருக்குமா? பறவைகளுக்கு தானியங்களை உணவாக படைப்பது நம்மளுடைய வீட்டில் நல்ல ஒரு சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இவ்வளவு நாள் தெரியாமல் கூட இப்படி காகத்துக்கு பழைய சாதங்களை வச்சுட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா இனிமே அதை மாற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணத்தடை போன்றவற்றை நீக்கவும், அதே நேரத்தில் சனியினுடைய உக்கிர பார்வை இருந்துச்சு அப்படின்னா எல் சாதம் வைக்கக்கூடிய பழக்கமும் நமக்கு உண்டு. இதில் கொஞ்சம் மாற்றம் செய்து காகத்துக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரு சாதம் பல பிரச்சனைகளை தீர்த்துவிடும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. நம்ம வீட்டில் எப்போதுமே தோசை மாவு இருக்கவே இருக்குங்க. இதில் ஒரு சின்ன தோசை ஊற்றி கூட கொஞ்சம் சர்க்கரை, எள்ளு இது ரெண்டையும் கலந்து ஊற்றி காகத்துக்கு வைக்கலாம். இது ரொம்பவே நல்லது. இந்த மாவில் சேர்த்து இருக்கக்கூடிய உளுந்து ராகு கிரகத்திற்கும், இதிலிருந்து சர்க்கரை சூரிய கிரகத்திற்கும், சுக்கிர கிரகத்துக்கும், எல் சனி பகவானுக்கும் உரியது அப்படின்னு சொல்லலாம். இந்த மூன்றையும் கலந்து நாம் வைக்கும்போது நம்ம முன்னேற்றத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கி நம்ம வீட்டில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. மனிதன் வாழ்க்கையில் அதிக பிரச்சனைகளை சந்திப்பதே இந்த சனி திசையில் தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த பிரச்சனையை எளிதில் சரி செய்ய ஒரு சின்ன பரிகாரமும் சொல்லப்படுது தான் இந்த உணவு, காகத்துக்கு உணவு வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி தினமும் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும். அதனால் நீங்கள் இவ்வளவு நாள் முயற்சி செய்து பார்க்கல அப்படின்னா கூட இனிமேல் இது போல் முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரும் மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் காகத்துக்கு உணவு வைக்கிறதால நம்ம வாழ்க்கையில் நிறைய அடிப்படையான மாற்றங்களே வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பாக இந்த விஷயத்தை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது, காகத்துக்கு சாதம் வைக்கும்போது எச்சில் சாப்பாட்டை வைக்கக்கூடாது அப்படின்னே சொல்லுவாங்க. இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். இருந்தாலும் இந்த இடத்துல நினைவு கூற வேண்டியது ரொம்பவே அவசியம். அதாவது சாப்பிட்டு முடித்து மீதம் இருக்கக்கூடிய எச்சில் சாப்பாடாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம வீதியில் வரக்கூடிய நாய்களுக்கு வைக்கலாம். குறிப்பாக காகத்திற்கும் பசுமாட்டிற்கும் எச்சில் சாப்பாட்டை போடவே கூடாது. காகமும் பசுமாடும் எச்சில் இலைகளில் இருந்து தானாகவே சாப்பிட்டா அதன் மூலமாக நமக்கு எதிரும் தோஷம் ஏற்படாது. நம்ம கையால் எச்சில் சாதத்தை காகம், பசு இந்த ரெண்டு உயிரினங்களுக்கும் கொடுப்பது தவறான விஷயம் அப்படின்னே சொல்கிறாங்க. இதே போல் நம்ம உடல் அளவில் சுத்தமாக இல்லாத நேரத்தில் இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது தவிர்க்கிறது நல்லதுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை செய்தால் பாவம் கண்டிப்பாக வரும் அப்படின்னு எதை சொல்கிறாங்க அப்படின்னா, அசைவ சாப்பாட்டுன்னா நம்மளுடைய கைகளால் காகத்துக்கு வைக்கக்கூடாது. வீட்டில் அசைவ சாதம் சமைப்பதற்கு முன்பாகவே ஊற வைத்த அரிசி, பிஸ்கட் போன்ற பொருட்களை காகங்களுக்கு சாப்பிட வைத்திடலாம். காகம் இயற்கையாகவே புழு பூச்சிகளை உணவாக கொள்ளும். இருந்தாலும் நம்மளுடைய கைகளால் காகத்துக்கு அசைவ சாப்பாட்டை வைக்கக்கூடாது. ஒரு வீட்டு வாசலில் இருந்து காகம் கரைந்தது அப்படின்னா அந்த வீட்டிற்கு விருந்தாளிகள் வருகை தருவாங்க. அது பல பேருக்கும் தெரிந்திருக்கும். குறிப்பாக கிழக்கு பகுதியில் இருந்து தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய காகம் கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டிற்கு சந்தோஷத்தை கொடுக்குமா, புதிய முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும். அதாவது நம்ம வீட்டிற்கு சுபம் லாபம். தென்மேற்கு பக்கத்தில் இருந்து காகம் கரைந்தால் அது நம்மளுடைய வீட்டிற்கு அதிகப்படியான பணம் வரவு கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. தென்கிழக்கு பகுதியில் இருந்து காகம் கரைந்தால் எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், எதிரி கூட நண்பனாக மாறக்கூடிய சூழ்நிலை உருவாகும்னு சொல்லுவாங்க. காகம் மேற்கு பகுதியில் இருந்து கரைந்தது அப்படின்னா மழை வருவதற்கான அறிகுறி என்று சொல்லலாங்க. வடகிழக்கு, வடமேற்கு, வடக்கு திசையில் இருந்து காகம் கரைந்தது அப்படின்னா அது நமக்கு எதிர்பாராத நஷ்டத்தை ஏற்படுத்துமா. எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. நம்மளுடைய வீட்டில் காகங்கள் எந்த திசையில் எப்படி கரைகிறது என்பதை நாம் வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் உணர முடியுமா? நல்லது கெட்டது அப்படிங்கிறத முன்கூட்டியே எடுத்து கூறக்கூடியதாக இந்த காகங்கள் கரைவதை பார்க்குறாங்க. நாம் இதை சோதித்து கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நல்லது நினைக்கிறவங்களுக்கு எப்போதுமே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிற வகையில் காகங்களுக்கு உணவு வைத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எப்போதுமே நல்ல பலன் தான் அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி முன்கூட்டியே அறியக்கூடிய சக்தியை உடையது தான் இந்த காகங்கள் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் காகத்துக்கு சாப்பாடு வைக்கும் போது நாம் ஒரு காகம் இறந்துருச்சு அப்படின்னா அந்த காகத்தை சுற்றி மற்ற காகைகள் கூடி கூச்சலிடும். பிறகு அவை எல்லாமே ஒரு நீர்
நீர்நிலைக்கு சென்று தலை முழுகி குளிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இப்படி ரொம்பவே சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு பறவையும் இந்த காகங்கள் தான். அந்த வகையில் காகங்களுக்கு நாம் இப்படி சாப்பாடு வைக்கும்போது நிறைய விஷயங்களை கடைபிடிக்கணுங்க. மீதமான உணவு வைக்கக்கூடாது, அசைவமான உணவு வைக்கக்கூடாது, பழைய சாதங்களை வைக்கக்கூடாது. இது போன்று நீங்கள் நிறைய விஷயங்களை கடைபிடித்து வாங்க.